துணை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகின மம்தா. ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளின் திட்டம் தோல்வியா? குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி பெற்றதா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10 முடியுது. முன்னதாக ஆகஸ்ட் 6 புதிய குடியரசு துணைத்தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெற இருக்கு. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மேற்கு வங்காள மாநில ஆளுநராக இருந்த ஜெக்தீப் தன்கர் போட்டியிடுறாரு. எதிர்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் ஆட்சியின் மார்கரெட் ஆல்வா களம் இறக்கப்பட்டிருக்காரு. இதை முன்னிட்டு மார்கரெட் ஆல்வா மனு தாக்கல் செஞ்சப்போ எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் எந்த தலைவரும் அப்போதைக்கு வரல. அதோட வேட்பு மனுவில் கட்சி சார்பில் யாரும் கையெழுத்திடவும் இல்ல. இதனால அப்போவே மம்தா ஆதரவு குறித்த சந்தேகம் எழுந்தது. ஜெக்தீப் தன்கருக்கு திரிணாமுல் எம்பிக்கள் வாக்களிக்க திட்டமிட்டிருக்கிறதா கூட கருதப்பட்டுச்சு. அதை உறுதி செய்யற விதமா திரிணாமுல் மாநில செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான குணால் கோஷ் என்ன சொல்லியிருக்காருனா, மொத்தம் 17 எதிர்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மார்கரெட் ஆல்வாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்கறீங்க. இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் அதிகம் இருக்கு. எனவே குடியரசு துணைத்தலைவர் தேர்தல் விவகாரத்துல கட்சி ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஜெக்தீப் தன்கர் எங்க கட்சி தலைவர் மம்தா பானர்ஜியின் தீவிர ரசிகர். மார்கரெட் ஆல்வா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் தீவிர ஆதரவாளர். ஜெக்தீப் தன்கர் தொடக்கத்திலிருந்தே பாஜகவில இருந்தவர் கிடையாது. அவர் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள்ல இருந்திருக்காரு. விபி சிங் தலைமையில மத்தியில ஆட்சியில இருந்தப்போ என்ன ஒருமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செஞ்சுச்சு அப்படின்னு ஜெக்தீப் தன்கரே எங்ககிட்ட சொல்லிருக்காரு. மம்தா காயமடைஞ்சு சிகிச்சையில இருந்தப்போ அவங்கள நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிருக்காரு தன்கர் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இது பத்தி மாநில காங்கிரஸ் தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லும் போது, இந்த விஷயத்துல திரிணாமுல் காங்கிரஸ் நிலைமை ரொம்ப தெளிவா இருக்கு. பிரதமர் மோடியை எந்த வகையிலுமே கோபப்படுத்த திரிணாமுல் காங்கிரஸ் விரும்பல. ஏன்னா பிரதமர் மோடி அதிருப்தி அடைஞ்சா கட்சியில இருக்கக்கூடிய பல பேரு சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையாவே மம்தாவின் ஒரே வேலை எதிர்கட்சி ஒற்றுமையை உடைக்கிறது தான். இந்த விவகாரத்துல எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை ஏற்படும் போது அதை ஊக்கப்படுத்த வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பு. ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தல்ல எதிர்கட்சிகளை வழிநடத்த மம்தா விரும்பினாங்க. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓடிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் பின்வாங்கல. குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யஷ்வந்த் சின்ஹாவுக்கு முதல்வர் மம்தா உதவவே இல்ல. அவர் பாஜகவோட எந்த மோதலையும் விரும்பல. அதனாலதான் இப்போ மார்கரெட் ஆல்வாவுக்கு வாக்களிக்காம புறக்கணிக்க விரும்புறாங்க. பாஜகவுக்கும் திரிணாமுல் இடையில ஒரு புரிதல் இருக்கு. ஜெக்தீப் தன்கர் அடிக்கடி மம்தா பானர்ஜியை சந்திச்சிருக்காரு. டார்ஜிலிங்ல மம்தா பானர்ஜி அசாம் முதல்வர் சர்மாவை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதாவது அவங்க கிட்ட ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இந்த விஷயத்துல மம்தா குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு மாநில பாஜக தலைவர் திலீப் கோஷ் தெரிவிச்சிருக்காரு. குடியரசு துணைத்தலைவர் தேர்தல்ல மம்தாவின் ஆதரவு யாருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் அரசியல் களத்துல பேசும் பொருளாவே ஆயிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி, வரும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல திரிணாமுல் காங்கிரஸ் விலகி இருக்கும். இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஜெக்தீப் தன்கரை திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரிக்காது, எதிர்கட்சி வேட்பாளரான மார்கரெட் ஆல்வாவையும் ஆதரிக்காது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. மேலும் 35 MPக்களை கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ கலந்து ஆலோசிக்காம எதிர்கட்சிகளால வேட்பாளர் அறிவிக்கப்பட மாட்டாரு. நாங்க சில பெயர்களை முன்மொழிஞ்சோம், அது ஆலோசனையிலும் இருந்துச்சு. ஆனா எங்க ஆலோசனை இல்லாம பெயர் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் எதிர்கட்சி ஒற்றுமை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசு துணைத்தலைவர் தேர்தலின் அளவுகளும் பொறுத்ததல்ல. மார்கரெட் ஆல்வாவுக்கு மம்தா பானர்ஜியின் நல்ல உறவு இருக்குது, ஆனா தனிப்பட்ட உறவு அரசியல் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அபிஷேக் பானர்ஜி தங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை வெளிப்படுத்திருக்காரு. ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு ஜெகன்மோகன், நவீன் பட்நாயக், சந்திரசேகர் ராவ் மற்றும் மாயாவதி விலகியிருந்த நிலைமையில இப்ப அந்த வரிசையில மம்தாவும் இணைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு பாஜகவின் திட்டத்துக்கு இவங்கள மாதிரியே மாநில கட்சிகள் ஏதோ ஒரு வகையில உறுதுணையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இதுக்கிடையில கொல்கத்தாவில 1993 இளைஞர் காங்கிரஸ் நடத்தின பேரணியில போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டுல 13 பேர் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில திரிணாமுல் கட்சி சார்பில் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 21 தியாகிகள் தினமா அனுசரிக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில கொல்கத்தாவில நடைபெற்ற கூட்டத்துல திரண்ட மக்களுக்கு மத்தியில உரையாற்றின மம்தா பானர்ஜி, 2024 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் ஆளும் பாஜக கூட்டணிய ஆட்சியிலிருந்து வெளியேற்ற நடைபெறும் தேர்தல் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதுக்கு பெரும் வரவேற்பு இருந்தாலும் குடியரசு துணைத்தலைவர் தேர்தலையே கூட்டணியாளர்களிடம் ஒற்றுமை இல்லாத கருத்து இருக்கும் போது எப்படி 2024 தேர்தல்ல பாஜக கூட்டணிய ஆட்சியை விட்டு அகற்ற முடியும் அப்படிங்கிற கேள்விய முன் வச்சிருக்காங்க மம்தாவின் எதிர்த்தரப்பினர். மம்தா பேரணியில பேசப்பட்ட கருத்து முக்கியமான ஒற்றை வரியாகும்.
2024 பாஜகவை வீழ்த்துறது அப்படிங்கிறது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியா இருக்காது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க மம்தாவின் பேச்சுக்கு பிறகு தேசிய அரசியலை உற்று நோக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள்.